ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துலேருந்து பானி ஸோ வைக்கணும் நேற்று வந்து ஒரு சின்ன வேலையாக இருந்ததுனால டே சண்டே செஷன் போட முடியல ஸோ இன்றைக்கி அதனுடைய வீடியோ யா ஸோ ஒரு சில கேள்விகள் தான் பெருசாக இந்த வாரம் எதுவும் கேள்விகள் இல்லை ஸோ அதனால் ஒரு சில கேள்விகள் தான் அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் காவியா இளங்கோ எயிட்டி நைன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்மளுடைய அந்த சோல் வேர்ல்டு பதிவு இருக்கு இல்லையா லெவல் த்ரீ அந்த அட்வான்ஸிங் சோல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய நீங்கள் விளக்கக்கூடிய ஆன்மாவை பற்றிய உங்களுடைய இந்த வீடியோ காதலில் தோல்வியுற்றவர்களுக்கு இந்த மாயிலிருந்து உண்மையை புரிய வைக்க நான் என்னுடைய சேனலில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நிதல்தண்டவணி சேனலில் இருக்கக்கூடியதும் நம்ம என்டிடாக்ஸ் சேனலில் இருக்கக்கூடியதை எந்த வீடியோவை வேணாலும் தாராளமாக எடுத்து பயன்படுத்திக்கங்க ஸோ அதனால தான் அதில் அந்த க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸ் அட்ரிபியூஷன் இருக்கும் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் நான் எந்த காப்பிரைட் இதெல்லாம் ஒன்றும் போட மாட்டேன் உங்கள் காசை ஒன்றும் நான் தெரியும் ஏன் நானும் வச்சுக்க மாட்டேன் உங்களுக்கு மோனடைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி ஸோ நோ இஷ்யூஸ் தாராளமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம பார்க்கக்கூடியது எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதல் தானே தவிர நான் எதையும் எழுதி வைக்கல எழுதி வச்சு பெரியவங்களே எல்லாத்தையும் ஓப்பனாக கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அதை வந்து எடுத்து நான் உங்களுக்கு போக அது என்னோட தான் சொந்தம் கொண்டாடுறதுக்கு இது அர்த்தமற்ற ஒரு விஷயம் ஸோ இது எந்த அளவுக்கு மக்களுக்கு அதிகமாக போய் சேருதோ அந்தளவுக்கு மக்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால சரி இது தாராளமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸ் அட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மாற்றாமல் இருக்கேன் நீங்கள் பரவாயில்ல தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது அப்படி எனக்கு ஒரு இமெயில் யூடியூப் அனுப்புவாங்க இதை வீடியோ ஸோ உங்களுடைய வீடியோ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அலோவ் பண்ணிடுறேன் ஒன்ஸ் அப்படி எதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே நான் பழைய வீடியோஸில் எல்லாத்தையும் மாற்றிடுறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ இருக்குங்க ஒரு ஆளாக உட்காந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நோ இஷ்யூஸ் தாராளமாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ரெண்டு சேனல்லையுமே இருக்கக்கூடிய எந்த வீடியோஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ நல்ல செய்திகள் மக்களுக்கு நிறைய போய் சேர்றது நல்லது தானே யா நீ இவங்க மட்டும் இல்லை யார் வேணாலும் யா ஓகே ஸோ ராம் சுப்பிரமணியன் ஆர் அவர் என்ன கேட்குறாருன்னா அதே ஆன்முலக பதிவில் பார்த்தோம்னா நம்ம என்ன தான் ஒரு சிலது நல்லது செஞ்சாலுமே ஒரு சிலர் வந்து இன்னும் சோகமாக இருக்க தான் செய்கிறாங்க அவங்க வந்து மகிழ்ச்சி அடைவதில்லை ஸோ அதை பற்றி ஈவன் இஃப் தே டிண்ட் ரியலைஸ் லேட்டர் ஆல்சோ ஸோ அவங்க வந்து நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலேனாலும் சரி சரி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம செய்கிறது நல்லது தான் அப்படிங்கிறது நம்ம கண்ணோட்டத்தில் இருக்குது ஆனால் அது அவர்களுக்கு நல்லதாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம என்றைக்குமே பார்க்குறதே இல்லை நம்ம ஒரு சில விஷயங்கள் சமுதாயத்தின் பேர்லேயும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம வந்து நின்றுட்டு அப்படிதான் இருந்தால் தான் சரி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போகிறோம் ஒரு சில நேரங்களில் அது சரி தான் ஒரு சில விஷயங்கள் அது அப்படி இருந்தால் தான் சரி மனிதனுடைய வாழ்க்கையை அப்படி ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறது அதற்கு மீறி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போது அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உணவை எடுத்துக்குவது அப்படிங்கிறது சரி ஏன்னா நாலு மணி நேரத்தில் உணவு செரிமானம் ஆகிரும் வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கும் பட்சத்தில் நான்வெஜ்ஜாக இருந்தால் ரெண்டு நாள் ஆகும் ஸோ அதனால் நான்வெஜ்ஜுக்கு இது ரெக்கமெண்டட் இது கிடையாது ச ப்ராப்பரான வெஜிடேரியன் ஃபுட்டு வயிறு புட்டைக்க திங்காமல் போதுமான அளவுக்கு சாப்பிடும்போது நாலே மணி நேரத்தில் அந்த உணவு அப்படிங்கிறது செரிமானமாயிரும் உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிச்சுக்கணும் ஸோ அந்த நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் உடனடியாக பசிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் உடலினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக இருக்கும் தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி குடிக்கணும் பசிக்கும் போது தான் சாப்பிட்ணும் ரெண்டு மணிக்கு சாப்பிடணும் இவ்வளோ நாள் சாப்பிட்டுருந்தேன் இன்றைக்கி பசிக்கலை பட் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மணி ஆச்சு அப்படின்னு வாரி கட்டி வாயில் ஓடக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காலையில் நேரத்துலேந்திரி தியானம் பண்ணு மனசை ஒரு நிலைப்படுத்தி வச்சு இதெல்லாமே வந்து அது அப்படி இருந்தால் தான் சரி ஏன்னா நம்மளுடைய உடல்நிலையும் மனோநிலையும் ஒரு பக்குவமான ஒரு அமைதியான சரியான பாதையில் அது வந்து பயணிக்கும் அது சரியான வகையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் நம்மளுடைய வாழ்வையும் வாழ்வில் நிறைய முன்னேற்றங்களை நம்ம காண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பு நம்மளுடைய பெரியவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் எந்த மாதிரி மாறுதலும் பண்ண முடியாது இது அப்பாற்பட்டு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது பாருங்க அதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோன்னா நம்ம எல்லாத்தையும் இது இப்படி தான் இப்படிதான்னு வச்சுக்குவோம் அது அடுத்தவங்க மேலே துணிக்கிறதுக்கு பார்ப்போம் ஆனால் அது அடுத்தவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் என்ன சொல்வீங்க இது நல்லதுக்கு தான் அப்படின்னு நீ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு புரியுது நீ ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உன்னுடைய என்ன அலையும் என்னோட என்ன அலையும் வித்தியாசமாக இருக்குது நான் வாழ்க்கைய வேறு கோணத்தில் பார்க்குறேன் பார்க்கறேன் நான் அதன்படி அணுகணும்னு நினைக்கிறேன் நீ ஏன் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அவங்கனாலே அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாது நம்மளால் நம்மளுடைய கோட்பாடுகளிலிருந்து மீண்டும் வெளியே வரவும் முடியாது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் எழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நான் நல்லது தான் பண்ணுறேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆனால் ரிசீவிங் எண்டில் அதை அது அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதில்லை ஸோ நான் நல்லதே பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியா அடைய மாட்டேங்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்குல்ல ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க நீங்கள் நிஜமாலுமே நல்லது பண்ணுவீங்க அதாவது அவங்களுக்கு உண்மையிலுமே தேவை இருக்கும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க நீங்கள் பண்ணுற உதவியெல்லாம் வாங்கிட்டு அவங்க வாழ்க்கையில் நல்லாவும் இருப்பாங்க இருந்தாலும் நம்மளை குறை பேசுவாங்க நம்மளை வந்து நம்ம அவங்க நம்ம செய்கிறதுக்கு வந்து அவங்க மதிக்கவே மாட்டாங்க நம்மளை எழிசொல் பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள்லலாம் வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஆள் அம்மா அப்படி இருக்காங்க அப்பா அப்படி இருக்காங்க மனைவி இப்படி இருக்காங்க குழந்தைகள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நெருக்கமான சொல்றது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கம் விட்டுட்டு போகவும் முடியாது ரொம்ப அண்டி சேர்த்துக்கவும் முடியாது என்ன பண்ணுறது நீங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நின்றுட்டீங்க சமாளிச்சு போங்க சரி அவங்க என்ன பண்ணுனாலும் அவங்க அப்படி தான் சரி ஒன்றும் பண்ணுறக்கு இல்லை அவங்களுடைய குணம் அப்படி நம்ம செய்கிறத நல்லது செஞ்சுட்டே இருப்போமே ஏன் அதை போய் அவங்ககிட்ட இருந்து என்னை பாராட்டணும்னு எதிர்பார்க்காட்டின்னு நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டியது தான் ஒன்றும் பண்ணுறதுக்குல்ல இதே ஆளுங்க மூணாவது மனுஷங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து விலகி இருப்பது தான் நல்லது இதை 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 தவிர்த்து வேறு ஒரு வேலையும் நம்மளால் பாட முடியாது ஸோ நான் நல்லது பண்ணுறேன் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லார்னாலையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிவதும் இல்லை புரிந்து கொள்ள முடிவதும் இல்லை எல்லாமே நல்லது எல்லாமே கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டத்திற்கு நம்மளால் வர முடியாது அவர் அவருடைய பார்க்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் மம்தா ஜெர்மனி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆக்சுவலாக கேட்கல ஒரு சில கேள்விகள் கேட்டு கடைசியில் அவங்க ஆன்சரும் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்க நான்முலக பதிவுகள்லாம் பார்த்ததற்கு பிறகு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப ஒரு மூர்க்க குணம் கொண்ட ஒரு கணவராக இருந்தாராம் அதாவது உடலில் அ அடிக்கக்கூடிய ஆளாக இருந்தாராம் ஸோ காயம்படுற அளவுக்கு எலும்புகள் ஒரு சில உடையிற அளவுக்கும் கூட அந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா நான் படிக்காதாலோ இல்லை வேலைக்கு போகாதாலோ கிடையாது ஸோ நான் படிச்சிருக்கேன் நல்ல வேலையில் ஆக்சுவலாக அவங்க ஃபாரினில் இருக்காங்க ஸோ ஹை பெய்டு ஜாபில் வந்து அவங்க இருக்காங்க இப்படி இருந்தும் கூட நல்ல அறிவு இருக்குது நல்ல படிப்பு இருக்குது வேலை இருக்குது நல்ல ஊதிய வருமானம் எல்லாமே இருக்குது இப்படின்னு இருந்தாலும் கூட அவர் அப்படி என்கிட்ட நடந்துக்கிறதுக்கு நானே ஏன் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்டு இதுக்கு நான் யாரை கை காமிக்கிறது ஒன்றா கம்யூனிட்டி நம்மளுடைய உற்றார் சுற்றம் ஸோ அதை சொல்லணுமா இல்லை அவர் அப்படி தான் அப்படிங்கிறத நான் சொல்லணுமா இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறத சொல்லணுமான்னு ஒரு மூணு கேள்வி கேட்குறாங்க இல்லை ஆண்மூலகத்தில் வந்து என்னை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே கீழே வர இறங்கி வந்த ஒரு ஆன்மா தான் என்னுடைய கணவரா அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல ஏதாவது ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு அவரை விட நான் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக பொறாமப்பட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஃபைனலி நான் அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டார் பட் போனதுக்கப்புறம் நான் அவரை வந்து சாபம் கொடுக்கல திட்டுல எதுவுமே பண்ணலை எனக்கு பெருசாக எந்த ஒரு மன ஒரு ஃபீலிங் உள்ள நான் நார்மலாக இருக்கேன் எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது கம்யூனிட்டியா இல்லை கணவரா இல்லை நாமலா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சூழல் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழல் வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா இது ஆக்சுவலாக மூணுமே பொருந்தும் இதுக்கு இது ஒன்று தான்லாம் காரணம் சொல்ல முடியாது நிறைய காரணங்கள் உண்டு சிறு வயதுலேருந்தே ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து அது வரும் சும்மா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசில் ஒருத்தனுடைய குணம் மாறுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த முப்பது வயசு வரும்பொழுது நாற்பது வயசு வர வரைக்குமே ஒரு சில மாறுதல்கள் வரக்கு முன்னாடிக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால் இயற்கையாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் கூடவே அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழல்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய அப்பா அம்மா எப்படி அவங்களுடைய உறவு உடன் பிறந்தவர்கள் எப்படி உறவினர்கள் எப்படி சுற்றுச்சூழல் எப்படிங்கிறதெல்லாமே இருக்குது அப்போ இது அத்தனையுமே தான் ஒரு மனிதனை வந்து ஒரு 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 ஷேப்பு கொண்டு வந்து அவங்கள வந்து வளர்த்து மேலே கொண்டு வருது ஸோ இதில் ஏதாவது ஒன்று அடிபட்டுட்டாலுமே அந்த ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிடும் வெளியே வரக்கூடிய சமுதாயங்கள் அப்பம்மா நல்லவங்க சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது ஆனால் அவன் வெளியே போகும்பொழுது அவன் பள்ளிக்கூடம் கல்லூரி இல்லை அவன் வெளியே பார்த்து படிக்கிற விஷயங்கள் ஒரு சில ஒரு சில விஷயங்களை காதில் வாங்குறான் பாருங்கள் இதெல்லாம் நெகட்டிவாக அவன் மேலே பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன் அதனாலையும் அவனுடைய மனோநிலை பாதிக்கப்படும் இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா அதாவது எண்பதுகள் தொண்ணூறுகளுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்பா அம்மா எல்லாருமே அதை சொல்லுவாங்க ஒரு சிலர் உடம்பழகாத ஒரு சில இடங்களுக்கு போகாத ஒரு சில பள்ளிக்கூடத்தில் சேர்த்து சேர்க்க மாட்டாங்க ஒரு சில வாத்தியார்கள் இருக்க போகிறாங்கன்னா அந்த பக்கம் அனுப்ப மாட்டாங்க ஆதாரியர்களே மோசமாக இருப்பாங்க அப்போ அந்த பக்கம் அனுப்ப மாட்டாங்க அப்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால் உன் குடும்பமும் உன்னுடைய சுற்றுச்சூழலும் நல்லபடியாக இரு உன்னுடைய நீ இருக்கக்கூடிய இடமும் நல்லா இருக்குது ஆனால் இதை விட்டு வெளியே போகும்பொழுது இதே நல்ல பழக்கம் உனக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய உன் மேலே இம்பாக்ட் கொடுக்கும் இதை காட்டிலும் அது ஓவர் பவர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீ தடம் புரண்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க இன்றைக்கி அப்படி இல்லை எல்லாம் ஏதோ அவுத்துட்டு கழுது மாதிரி எல்லாம் சுற்றிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் எதோ ஒன்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட மனப்பான்மை இல்லாத ஒரு ஜென்ரேஷனாக இந்த ஜென்ரேஷன் இருக்குது சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்போது இந்த கம்யூனிட்டியாக இல்லை கணவரே அப்படி தானா இல்லை நான் தான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா இது மூணுமே ஒன்று தான் ஃபஸ்ட்டு அந்த வளர்ந்து வர விதம் ஸோ கம்யூனிட்டி சுற்றுச்சூழல் அவங்க குடும்பம் இது ஒன்று இதில் இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் இப்போ கணவரா அப்படின்னு கேட்டால் கணவன்மார்கள் வந்து இது அவங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும் இப்போ வளர்ந்து வரும்பொழுதே மோசமான ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்ந்து வந்துருச்சுன்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை முடிஞ்சிது கம்யூனிட்டி முடிஞ்சது சரி கம்யூனிட்டி எல்லாம் நல்லா இருக்குப்பா வளர்ந்து வந்துட்டோம் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு பொறாமை குணம் என்னுடைய குணம்னு இருக்கும்ல எனக்குன்னு ஒரு பொறாமை குணம் இருக்குது என்னை வந்து எப்பவுமே மேலே நிறுத்தியே இருக்கணும்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையா இன்பில்ட்டாக நமக்கு இருக்கும் ஒரு குணம் அதுக்கு நம்ம தீனி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்னதான் சுற்றுச்சூழல் நாலு பேர் நமக்கு நல்ல விஷயம் சொன்னாலுமே அதை நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா நான்கிற அகம்பாவம் அதிகமாக இருக்கும் இது என்ன மனைவி மனைவிகிட்ட வரும்போது அது வந்து ரொம்ப ஓவர் பவர் ஆயிடுது அப்போ ஆம்பளை வந்து ஆம்பளைக்கு என்றைக்குமே ஃபிசிக்கல் பவர் ரொம்ப அதிகம் இது இதில் மாற்றுக்கிறது சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை பெண்களுக்கு மனோபலம் அதிகம் ஆண்களுக்கு உடல் பலம் அதிகம் இது இதில் இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்போது அந்த உடல் பலத்தை தவறாக பயன்படுத்துகிறத இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த காலத்தில் இருக்க தான் செய்கிறாங்க இது ஆண்களுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா ஸோ உங்களுடைய பலத்தை கொண்டு போய் பலம் இல்லாத ஒருத்தர்கிட்ட காட்டணுன்னு அவசியமே கிடையாது அதை அதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஒரு ஒரு ஆணுக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு மன சங்கடம் இல்லையா நம்ம யாருக்கிட்ட சொல்கிறோம் இன்னொரு ஆண் நண்பர்கிட்ட சொல்கிறத காட்டிலும் ஒரு தோழீட்டையோ இல்லை மனைவி கிட்டேயோ சொல்லும் பொழுது ஒரு காதலிக்கிட்டையோ சொல்லும் பொழுது அது அது வேற மாதிரி ஒரு அனுபவங்க அப்போது அவங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க் என்ன ஆப்போசிட் செக்ஸ் அது பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க் என்ன மனோபலம் அப்போ அந்த மனோபலத்தின் மூலமாக நம்மளுடைய காயங்கள் அவங்க வந்து நீக்கும் பொழுது அந்த பலத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா அப்போ அதுபோல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உடல் பலத்தை எப்படி பயன்படுத்தணும் அவர்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தணும் அவங்கள வந்து எந்த வகையிலையும் காயப்படுத்தக்கூடாது உங்களுக்கு வந்து உங்களுடைய மனைவி வந்து உங்களை பயங்கர மென்டல் டார்ச்சராக இருக்கா உங்களுக்கு அந்த சொந்த சொந்தங்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி இருக்குங்க இன்னும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னங்க இது நானே ஆயிரத்த டென்ஷனில் வந்தால் இவ எச்சா டென்ஷன் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க அப்படி ஒரு மனையாளா இருக்கிறேன் இங்கே வாங்கிட்டு வந்த வரோம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி ஒரு இதாக இருக்கீங்களா முடிஞ்சால் ஒட்டுக்காக இருங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி பாருங்க முடியலையா இந்த அடிக்கிறது குடிக்கிறது திட்டுறதெல்லாம் அவசியமே இல்லை சாமி என்னால் முடியல நீ போ உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இரு ஒரு நாள் நல்ல ஊற்றி க பத்து கற்றுக்கிட்டு வா இல்லை நான் ஆயிடுச்சு பூரா இப்படி தான் இருப்பேன்னா நீ சந்தோஷமாக இரு நான் சந்தோஷமாக நான் இருக்கேன்னு விலகிடுங்க இதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன்ல இது பெண்களுக்கும் பொருந்தும் ஒரு ஆம்பளை போ டார்ச்சர் பண்ணாதீங்க அவன் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறான் அப்படிங்கிறதுக்காக அவனை போட்டு சைக்கலாஜிக்கலாக பயங்கர டிப்ரெஸ் பண்ணாதீங்க ஆணனுடைய மனோநிலை வேறு பெண்ணனுடைய மனோநிலை வேறு இந்த இந்த புரிதலே இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை இப்போ பெண்களுக்கு இடம் கொடுக்குற இடம் கொடுக்குற இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் நிறைய தடம் மாறி போகக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க நான் தான் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இங்கே நான் தான் சண்டை போடுறதுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இடம் இல்லை ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை பட்டிருக்கவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ரெண்டு பேர் ஒட்டுக்க இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது தான் திருமண பந்தம் அப்படிங்கிறது இங்கே அந்த இடத்துல ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணுங்கக்கூடிய இடத்துல போயிட்டு நான் தான் அப்படிங்கிறதோ உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதோ ரெண்டு பேர்த்துக்குமே இது இது எதுக்கப்புறம் குடும்பமாக இருக்கிறது ஒன்றா இருக்கிறது அர்த்தமே இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட சரண்டர் ஆகிறான்னு சொன்னால் அவளுடைய மனோபலத்தையும் அவன் எதிர்பார்க்குறான் ஒரு பொண்ணு ஒரு ஆண்கிட்ட சரண்டர் ஆகிறான்னு சொன்னால் அவனுடைய அந்த உடல் பலத்தையும் அந்த தைரியத்தையும் அவன் எதிர்பார்க்குறான் என்ன ரெண்டு பேரும் இந்த ரெண்டு இடத்துல தான் சேஃப் ஜோனுக்கு என்ட்ரு ஆகிறாங்க என்னுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவள் என்னை பாதுகாக்கிறா அந்த இடத்துல இருந்து என்னோட நான் அப்படியே எனர்ஜி லூஸ் பண்ணேன்னா நான் அவகிட்ட இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு எனர்ஜி வந்து கிடச்சிருது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தன்னுடைய அந் அந்த தனக்குன்னு உண்டான அந்த பெண்கிட்ட அவன் 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 சரண்டர் ஆயிடுறான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கூட இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது என்னுடைய ஆ நான் நல்ல நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு ஆண்கிட்ட சரண்டர் ஆயிடுறாள் யார் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி இருக்கீங்க இல்லையா இந்த புரிதலே இல்லை அப்படின்னு சொன்னால் ரே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இப்போ இந்த எந்த லெவல்லையுமே யார் வேணாலும் தப்பு பண்ணலாம் இப்போ தப்பே நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆம்பளைக்கு சொன்னதே தான் இது பொண்ணுகளுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பொறுத்தது தான் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாருங்கள் முடியலையா அடுத்தால் போய் டார்ச்சர் பண்ணாதீங்க ஏன் என்னை பண்ணிகிட்டே இருக்கேன் என்னால் முடியலை முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து பார்த்துட்டேன் இப்போ முடியல நீ திருந்தி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்தளவுக்கு மனோதிடமும் அன்பும் காதல் இருந்ததுன்னா சரி நீ திரும்பி வர அளவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் இது சரி பொண்ணுக்கும் ரெண்டு சொல்லிட்டு திரும்பி வர அளவுக்கு வெயிட் பண்ணுறேன் ஆனால் என்னால் இதுக்கு மேலே முடியல எனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது அந்த லெவல் ரீச் பண்ணியே தாண்டிட்டேன் ரெண்டு ரிட்டே வச்சு வச்சுட்டேன் என்னால் முடியல திருந்திவா நான் வந்து தனியாரியே பார்த்துக்கலாம் டைவர்ஸ் எல்லாம் வாங்கணுன்னு ஒன்றும் பத்திரத்தில் எழுதுறதுனால அது ஒன்றும் நடந்துடுறது ஒன்றும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ வெறும் ஒரு பத்திரம் பேசுறதில்ல மனசு தான் இந்த இடத்துல முக்கியம் சும்மா ஒன்றா போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கே கோர்ட்டு கேசன் போகிறது இது என்ன ஒரு ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆகி போச்சுங்க இன்றைக்கி ஏதோ புரிதலே இல்லைங்கிறது தான் அதில் இருக்க ஒரு உண்டான அர்த்தம் ஏதோ ஒரு சோஷியல் ப்ரெஷர் ஒரு சொசைட்டி சொல்லுதுங்கிறதுக்காக ஒரு புரிதல் இல்லாத ஒரு பந்தத்தில் ஈடுபட்டுக்கிறோம் ல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த காலத்தில் என்ன சண்டை போடாமையாக இருந்தாங்க எல்லாம் இருந்தது கூட்டு குடும்பமாக இருந்தது சொந்த பந்தம் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க அப்பவும் பெண்கள் கோ கோவப்பட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனது தான் அப்புறம் கொஞ்சம் நாள் தனியாக இருந்தால் அப்புறம் நாம்பளே நாலு பேர் சொல்லுவாங்க அந்த சொல்லும் பொழுதுதான் நாம்பளே ரியலைஸ் பண்ணுவான் தான் பொண்ணை தப்பு நாம்ளே போய் அந்த பொண்ணை பேசி மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வருவான் இது இயற்கையாக நடந்தது காலங்காலமாக நடந்தது தான் பட் அந்த புரிதல் அப்படிங்கிறது எப்போ வரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்பொழுது வரும் நான் இவ்வளவு சொல்லியும் நீங்கள் வந்து அதற்கு மீறியும் அப்படியெல்லாம் இல்லை அதா இதான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல உங்களுடைய புரிதல் வாழ்க்கையின் மீது அவ்வளோதான் இருக்குது உறவுகள் மீது அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தம் ஒரு சின்ன பிரிவு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த பிரிவு நாள் கடந்துருச்சுன்னா அந்த அந்த பிரிவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்புறம் அது பிரிவு நிரந்தரமாகிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு திருப்பி சேர்கிறதுக்கு நான் வழியை பார்த்துடணும் எதுவுமே நடக்கலையா ஆப்போசிட்டில் இருக்கிறது வெறும் மண்ணு மூட்டை அதுகிட்ட வந்து மாதிரி பாசிபிரியுமே கிடையாது பொறாமையும் மோசமான குணங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே எவ்வளோ நாள் இருந்துட போகிறீங்க இல்லையா இங்கே எவ்வளோ நாள் இருந்துட்டு போகிறீங்க அதனால் அப்படி ஒன்றும் சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் நீங்கள் தனியாக வந்து உங்களுடைய பொழ பாருங்கள் நம்ம அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அப்புறம் அதுதான் நடக்கும் தனியாக வந்து உங்கள் பார்க்க ஆரம்பிங்க அதுக்கு மீறியும் வந்து ஒன்றா இருக்கணும் நம்மளுடைய ஆயுசை தொலைச்சுக்கிட்ட அவங்க நினைப்பிலேயே இருக்கணும்னு அவசியம் பிகாஸ் ஆப்போசிட் மண்ணு மூட்டைன்னா வேறு என்ன பண்ணுவீங்க இல்லையா வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் திருந்தலை பிரிஞ்சு வந்து பார்த்தோம் அப்பவும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் திருந்தில்லை வேணும் என்ன பண்ணுவோங்க உங்கள் பல இப்போ பார்க்க ஆரம்பிங்க ஸோ லைஃப் இஸ் வெரி சிம்பிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வண்டி ஓடுது அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் அவங்க அவங்க உங்கள் பல பார்த்துட்டுருங்க இவ்வளோ தான் ஏ நீங்கள் போய் நான் திரும்பன்னு சொல்கிறேன் இந்த கியூஎன்ஏயில் சொல்லக்கூடிய எந்த கேள்விக்குண்டான பதிலும் அந்த தனிப்பட்ட ஆளுக்குலை இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ அனைத்துக்கும் பொருந்தும் அனைவருக்கும் பொருந்துங்கிறத வச்சு மனசில் வச்சுட்டு நீங்கள் கவனிக்கணும் சரியா கிரண் கிரண்லாத்தி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு ஏதாவது சாபம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எதாவது விடுபட முடியுமா அப்படின்ட்டு ரெண்டு வழிங்க ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏன் சாபம் கிடச்சிது இல்லையா யாராவது எதாவது போட்டு டார்ஜர் பண்ணியிருப்பீங்க அவன் சாபம் கொடுத்துட்டு போயிருப்பான் இது இது ஒரு கேஸ் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களை பிடிக்காமல் ஒருத்தன் சாபம் கொடுத்துருப்பான் இந்த ரெண்டாவது கேஸ் சரிங்களா முதல் கேஸ் தப்பி யார் மேலே நம்ம மேலே ஸோ அதனால் இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது யார் சாபம் கொடுத்தானோ அவன் காலையில் போய் விழுங்க வேறு ஒரு வழியும் கிடையாது நீங்கள் ஆயிரம் கோயில் குளம் ஏறி இறங்கினாலும் சரி எத்தனை சாமி காலில் விழுந்தீங்கனாலும் சரி சாமி சுற்றி சுற்றி கடைசியில் வந்து என்ன சொல்லும் அவங்ககிட்ட மன்னிப்பு தான் சொல்லும் சாமியெல்லாம் இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகவே ஆகாது ஏன் தப்பு பண்ணது நீங்கள் தப்பு ஒருத்தன் மேலே பண்ணிவிட்டா அவன் கோவத்தில் உங்களை திட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் சமாதானப்படுத்துறதுக்கு போய் சம்மந்தமில்லாம் மூணாவது மனுஷன் கிட்டே போய் மூணாவது மனுஷன் எவ்வளோ தான் இன்டர்ஃபியர் ஆகும் ஆக மாட்டான் ஏன்னா அவன் என்ன சொல்லுவான் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போன்னுட்டான்னு வச்சுக்குவோம் சாமி மூஞ்சி எங்கே போகும் அதனால சாமி இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் தப்பு நம்ம மேலேனா நம்ம யாரோ ஒருத்தருக்கு தீங்கு விளை வச்சுருக்கோம்னா அந்த தீங்கு நம்ம ஒருத்தருக்கு விளை வச்சு மாறுங்க அவங்க கால்ல போய் உளுந்து அவங்க மனம் மாறுற வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும் மனம் மாறி சரி போ நானும் தெரியாது ஏதோ சாபம் கொடுத்துட்டேன் எல்லாம் ஒன்றும் நடக்காது நீ நல்லா இருப்போ நீ யாரு நல்லா இருப்போ அப்படின்னான்னு வச்சுக்கோங்க சாபம் முடஞ்சிடும் அது ஒரே வழி ரெண்டாவது வழி நாம் எந்த தவறும் செய்யலை புரிஞ்சுக்கங்க எப்போ பார்த்தாலும் மனுஷன் தனக்கு தானே ஒரு பாசிட்டிவாக யோசிக்கிற ஒரு குணம் இருக்கும் நான் எந்த தப்பும் செய்யலைப்பா ஆனால் எல்லா கிருமும் வந்து தான் செஞ்சுட்டு இருப்பான் ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பாருங்கள் ஜென்யூனாகவே நேர்மையாகவே எந்த தவறும் நீங்கள் செய்யலை அப்படிங்கும்ங்கிற பட்சத்தில் இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பகை உணர்வுனாலேயோ ஏதோ ஒரு கோபத்தினாலேயோ ஒருத்தங்க சாபம் கொடுக்குறாங்கன்னா அது பெருவாரியான நேரம் உங்களை பாதிக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அது பெருவாரியான நேரம் உங்களை பாதிக்காது அதை நீங்கள் உள்வாங்கிக்காத வரைக்கும் நடக்கிறேன் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அவனால் முடியலை நம்ம நல்லா இருக்கேன்னு பிடிக்கல கொடுத்துட்டு போ நான் அவனால் நல்லா இருக்கட்டும் போ அப்படின்ட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த சாமம் உங்களை எந்த வகையிலையுமே பாதிக்காது ஒன்று இல்லை உங்கள் மனசில் சின்ன ஒரு கருக்குன்னு இருக்குது எல்லாருனாலேயும் அந்த ஒரு பாசிட்டிவான மென்டாலிட்டி எல்லாருனாலும் வர முடியறதில்ல ஒரு சின்ன இருக்குது இப்போ தெய்வத்தையும் நீங்கள் அண்டலாம் இப்போ தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் வேண்டும் பொழுது தெய்வம் உங்களை காக்கும் ஏன் ஏன்னா நீங்கள் எந்த தப்புமே பண்ணல அங்கேருந்து வரது அனாவசியமானது இப்போ தெய்வம் உங்களை காக்கும் ஃபஸ்ட்டு குலதெய்வங்க முதல் முதல்ல நீங்கள் போய் சரண்டராக வேண்டிய இடம் குலதெய்வம் தான் அந் அதை விட்டால் நம்மளுக்கு அண்டி பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் பிறகு உங்களுக்கு எந்த விருப்பப்பட்ட தெய்வம் இருக்கோ அது முருகனோ சிவனோ பெருமாளோ யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கால் குலதெய்வத்துக்கு போய் தான் சாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சு காப்பாற்று எனக்கு உன்னை விட்டால் ஆள் இல்லை நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கிறேன் நான் ஒன்றும் பண்ணலை அதுதான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் எதுவும் வராமல் பார்த்துக்கு சாமி அப்படின்னு முதல் குலதெய்வத்துக்கு வேண்டுங்க பிறகு உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தைக்கிட்டு வேணுங்க இது ரெண்டு போதும் சரிங்களா எந்த வகையான ஒரு தீங்கும் உங்களை அண்டாது அதனால அதில் வந்து தைரியமாக இருங்க கவலைப்பட வேண்டாம் ரைட் அடுத்து ஒருத்தங்க யூசர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்னொரு வழியும் கூட இருக்குது அந்த சாபத்தில் இருந்து இது பண்ணுறக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போய் பைரவரிடம் வேண்டுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இது வந்து இந்த மாந்திரிக விஷயங்கள்லிருந்தும் விடுபடுவதற்குண்டான வழியாக இருக்குது பட் ஜஸ்ட் இது நாள் மட்டும் நம்மளால தப்பிக்க முடியாது பட் இது ஒரு அடிஷ்னல் ஹெல்ப்பாக நம்ம வந்து ஏற்றுக்கலாம் என்ன பண்ணலான்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போய் ஒரு வெண்பூசணி வந்து இப்படி குறுக்க வெட்டி அந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த ரெண்டு பூசணி இப்படி இருக்கும் இல்லையா உள்ளே வந்து நெய் விட்டு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சுத்தமான நெய்யை வாங்கிக்கோங்க இந்த கடையில் டப்பால் அடைக்கிறதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்சால் சுத்தமாக எங்கே போய் முடியறதுக்கு இன்றைக்கி மாடு விட இல்லையா சரி முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வாங்கிங்க நெய் விட்டு திரி போட்டு வேண்டிட்டு சாமிகிட்ட வந்து அதை வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் ஒரு சிலர் கொஞ்சம் கூட அதை வந்து ஒரு 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 ஸ்டெப்பு மேலே ஏற்றிக்குவாங்க என்ன வாங்கினா அந்த பூசணியில் குங்குமத்தை தடவி இது பண்ணுவாங்க வேண்டாம் பண்ணுறேன்னா பண்ணுங்கள் பட் வேண்டாம் வெறும் பூசணிலேயே வந்து அந்த சோத்தை உள்ளே எடுத்துட்டு நெய் ஊற்றி இது பட்டிட்டு போ ஒரு பூ குட்டி பூசணியாக வாங்கிக்க சொடுக்கு இருக்கிற மாதிரி குறுக்க வெட்டிட்டிங்கன்னா ரெண்டு கிடைக்குமா ரெண்டு விளக்குமே போட்டுவாங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு மூணு வாரம் தொ மூணு மாதம் தொடர்ந்து போனோம் மூணுலேருந்து அஞ்சுன்னு வரும்பொழுதே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் இருக்கும் மூணு வரும்பொழுதே நல்ல சேஞ்ச் இருக்கும் ஸோ மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக உங்களுடைய இதுலேருந்து உங்களுக்கு ரெக்டிஃபை வந்துடும் மூணுலேருந்தே நல்ல ஒரு சேஞ்ச் வரும் ஸோ இந்த மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இதில் எந்த ஒரு பீரியடை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த சாக்கும் சொல்லாமல் கண்டிப்பாக அத்தனை தேய்பிரை எஷ்டமேக்கு நீங்கள் ஆகணும் அங்கேயும் நீங்கள் ஸ்லிப் ஆகிடக்கூடாது ஸோ மூணு மாதம் வரைஞ்சாமே அப்படின்னா மூணு மாதம் நீங்கள் போயிடணும் தொடர்ந்து அஞ்சு வரைஞ்சாமே அஞ்சு போகணும் ஏழுன்னா ஏழு ஒன்பதுன்னு ஒன்பது சாக் சொல்லியெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்திருக்கேன் இது ஒரு வழி இருக்குது ஏ அடுத்தது யூசர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா பிரபஞ்சத்தோட கலந்த பின் எவ்வாறு மனம் மட்டும் வேலை செய்யும் நம்மை நாம்தான் படைக்கிறோம் என்றால் கருவாகி எவ்வாறு பிறக்கிறோம் மனம் பிரபஞ்சத்தோடு கலந்த பிறகு நீங்கள் திருப்பி வரமாட்டிங்க யார் சொன்னால் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பிரபஞ்சத்தோடு கலக்கிற இடத்திற்கு போகும்பொழுதே உங்களுக்கு எல்லா விதமான உணர்வுகள் ஆசைகள் பிடிப்பு பற்று அப்படிங்கிறது எல்லாத்துலேருந்தும் முழுமையாக நீங்கி தான் அங்கே போவீங்க அந்த இடத்திற்கு போயும் உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக நீங்களே அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அந்த இடத்தையே ரீச் பண்ணலைங்கிறதான் அர்த்தம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் பிரபஞ்சத்தோடு கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய அந்த இந்த 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 மீண்டு வெளியே வரோம் அப்படின்னு வச்சுங்களேன் சரிங்களா இந்த இந்த சிறையிலிருந்து மீண்டு வெளியே வரோம் உடலுங்க அப்படிங்கிறது சிறை இதிலிருந்து மீண்டு வெளியே வரோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய அபரிமிதமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பயங்கர பீஸ்ஃபுல்லாக உணர்வும் அதெல்லாமே ஓகே தான் நம்ம அதை நினச்சிக்கிட்டு பிரபஞ்சத்தோட கலந்துட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் மனசு அடையலை அப்படின்னு அர்த்தம் சரிங்க ஆப்ப திருப்பி ரிட்டன் கீழே வர்றது தான் ஒன்ஸ் அங்கே முதல் இது ஆன்மா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரியாது எதர்ச்சியே உருவாச்சு அது அதுக்கப்புறம் அதுக்கு இன்னும் எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சது அந்த எண்ணங்கள்னால தான் ஒரு பிடிப்புகள் வந்து இங்கே வந்தோம் ரிட்டன் போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையாக நூறு சதவீதம் தெளிந்து உணர்ந்த பிறகு மட்டுமே அங்கே மேலே போகும் மேலே போனதுக்கப்புறம் திருப்பி மனம் அசையாது அப்படின் தான் பெரியவங்க சொல்கிறாங்க அசையாதுன்னு பிகாஸ் எல்லாம் தெரிந்து உணர்ந்ததுக்கு பிறகு தான் மேலே போகிறோம் ஸோ அங்கே மேலே போனதுக்கப்புறம் அசைஞ்சிட்டான்னு கேட்குறது அபத்தமான ஒரு கேள்வி ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அசையாது இல்லைங்க நாங்கள் போனதுக்கப்புறம் அசஞ்சிருச்சுன்னா அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ராப்பராக அந்த பிரம்மத்தோட கலக்கலைன்னு அர்த்தம் அதுதான் உண்மை சரிங்களா ஸோ அந்த புரிதலில் நீங்கள் என்றைக்குமே இருங்க அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறாருனா நாம் இந்த இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க நம் செயலுக்கு ஏற்ப பிறவி எடுக்கிறோம் பின் எவ்வாறு பிரபஞ்சத்திடம் திடமான வேண்டுதல் மூலம் அதை மாற்றி விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அவர் கேட்குறாரு திருப்ப திருப்ப நான் ஒன்னே தான் சொல்கிறேன் இந்த பூமி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க சுதந்திரமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமாக இது இருக்குது நீங்கள் என்னதான் முடிவு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த முடிவுகளில் இருந்து எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் உங்களால் மாற முடியும் இட்லி நீங்கள் என்னென்னு போகிறீங்க அந்த இடத்துல கம்ம கம்பான்னு ஏதோ ஒரு மசால் தோசை போட்டுருக்காங்க ஆஹா நல்லா இருக்கே புத்தி மாறுதா ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் கடையிலையே புத்தி மாறிடுது ஒரு பிறப்பே நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் இங்கே இருக்க போகிறீங்க உங்களுக்கு புத்தி மாறாது முடிவு பண்ணிட்டு வரது மாற்ற மாட்டிங்க ஒரு ஆல் ஒரு தோசையில் புத்தி மாறிடுது இல்லை வாழ்க்கையில் வந்து வேறு புத்தி மாறாமையாக போகுது கண்டிப்பாக மாறும் அதனால் முடிவு பண்ணிட்டு வந்தால் இப்படி தான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போ வேணாலும் நம்மளோடைய முடிவுகளை நம்மால் மாற்ற முடியும் மோசமானாலும் சரி நல்லானாலும் சரி எப்படினாலும் சரி புத்தி நம்ம வேணால் மாற்ற முடியும் யா ஸோ இதான் இன்றைக்கி உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் ஆமாம் அவ்வளோதான் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் மதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் உங்களுக்கு பண்ணி நன்றி بشم yeah.